புளிச்ச மோர் வந்து நம்ம பயிர் பண்ணுற பயிருக்கு வந்து நம்ம தெளிக்கலாம். தயிரை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்திங்கன்னா வெண்ணெய் வந்துடும். வெண்ணெய் போக மீதி உள்ள மோரை வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அது புளிச்சிரும். அந்த மோரை எடுத்து நம்ம காய்கறி செடி கீரை இதுக்கு எல்லாத்துக்குமே தெளித்தோம்னா பூ உதிர்றாது. அதில் உள்ள வைரஸ் பிரச்சனையை வந்து வைரஸ் தொடர்பான பூச்சிகளை வந்து அழிக்கக்கூடியது இந்த புளிச்ச மோர். அதை நம்ம வந்து தண்ணியில் கலந்து இப்போ நம்ம வேர்பகுதியில் வந்து ஊற்றிட்டுருக்குறோம். இது மாடி தோட்டத்தில் பண்ணுற பயிருக்கு எல்லா பயிருக்குமே வந்து புளிச்ச மோரும் தண்ணியும் கலந்து நம்ம வேர்பகுதியில் ஊற்றுறோம். இதனால் அதை வந்து காப்பு அதிகமாக பிடிக்கும், பூ உதிர்றாது, பிஞ்சி உதிர்றது குறையும், வைரஸ் தொடர்பான பூச்சிகளும் வந்து கட்டுப்படும்.